வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பார்ட் 1 கேம்ல தான் பார்க்க போறோம். என்னது பார்ட் 1 ப்ரோ? இதை பார்க்க பார்ட் 1 மாதிரி தெரியல ப்ரோ, பார்ட் 2 மாதிரி இருக்குது. பார்ட் 1ல திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஹெலிகாப்டர் ஒரு 4 போயிட்டு இருக்கும், 4 போவது 2 போவோம். அதில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, உங்களை சேர்த்து தான் 4 பேர். அந்த 4வது ஆள் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுப்பான். லேப்டாப் எடுத்தா இவங்க தான் 3 பேரும் பில்லியனர், வீட்டில் சமையல் இருக்காம காட்டுக்குள்ளே போயிட்டு கடி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது வந்து காப்பாற்றி கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேரையும் வந்து அனுப்பியிருப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஹெலிகாப்டரில் திடீர்னு அவனை கண்ணாடியில் கல்லை விட்டு அடிச்சு, ஏன்டா கல்லை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஹெலிகாப்டர் கண்ணா போனாலும் கரை உரண்டு அப்படி கீழே வந்து விழுந்துரும். அப்போ ஒருத்தவன் கை கொடுக்க மாதிரி வருவான், அவன் ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாது. திடீர்னு கை கொடுக்க வந்து காலால உங்க வாயிலே ஒரு எட்டி உதையை விட்டு திடீர்னு ஏஞ்சி பார்த்தா நமக்கு முன்னாடி காது கேட்காம ஒருத்தன் உருண்டு பறந்துட்டு காதை பிடிச்சி கத்தி கிடப்பா. அவனை பிடிச்சி எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் தானே ஒரு கேம் பிளேவே ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே தானே ப்ரோ ஸ்டார்ட் ஆவா? இப்போ என்ன ப்ரோ ஸ்டார்ட் ஆகிருக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒரு 4 பேர் இருக்காங்களே அதில் ஒன்று மட்டும் டீன்னு தெரியுதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்ட்ரவியூ ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதுக்கப்புறம் கேமும் செமையாக தான். என்ட்ரவியூ செமையாக இருக்குல்ல, சாரிங்க ரொம்ப நேரம் மூச்சு விடாமல் பிடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன ப்ரோ என்ட்ரவியூ இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ கேமும் செமையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேமிங்க. ஆமாம் கைஸ், கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரோ வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, நம்ம கூட யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் தான் நான் வந்து விளாட்றேன். இதில் வந்து சோலோவும் ப்ளே பண்ணலாம், மல்டி பிளேயரும் ப்ளே பண்ணலாம். மல்டி பிளேயர் இன்னும் செம ஃபன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ஓவரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வரதில் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறதே நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கான்செப்ட், இது எப்படி கேம் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் யார் யார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மஜோகோ கேமிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிசி கேமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன் ஆஃப் தி ஃபாரஸ்டோட ப்ரோ பிளேயர் நிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து வந்திருக்காரு. நாங்கள் 4 பேர் தான், அதுக்கப்புறம் மிஸ்டர் சசி. ஓகேங்களா, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் தலை மாதிரி இருக்கார்ல, அவர் தான் வந்து மஜோகோ கேமி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசான கேரக்டர் வந்து கொடுத்துட்டாங்க. சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஹெலிகாப்டர் அந்த ஸ்டோரிலாம் வந்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல, ஏன் ப்ரோ இப்போ வந்து இதை வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எல்லாருமே அது மாதிரி பண்ணாங்க, ஸோ நம்மளும் அது மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து போர் அடிக்க வேணாம். அது ஒரு நிமிஷம் வந்து ஸ்டோரி வந்து போவோம் அப்படிலாம் சொல்லி நான் வந்து சொல்ல வேணாம், மழுப்ப வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த வீடியோலாம் கரெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், ஸ்டோரி வந்து அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லணும், அதெல்லாம் ஆசை தான், இருந்தாலும் அது கரெக்ட் ஆயிடுச்சு, அதுக்காக இப்படி தான் சொல்லி ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சரி கைஸ் கான்செப்ட் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கான்செப்டே வந்து சொல்லாமல் இருக்கேன். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கேமோட கான்செப்ட், இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய காடு, நம்மள்கிட்ட ஒரு எல்லாமே இருக்கும் ஆனால் சாப்பாடு மட்டும் இருக்காது. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லியனர் வந்து தொலைஞ்சி போயிட்டாங்க. ஓகேங்களா, அந்த 3 பில்லியனரையும் நம்ம தான் வந்து காப்பாற்றணுமா, அதுக்காக தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழ் பிசி கேமர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரும் வந்து இப்போ ஸ்பான, அதாவது ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அவரும் கிராஷ் ஆகி கீழே வந்து விழுந்துட்டாரு. நாங்கள் வேற இடத்துல இருந்தோம், பட் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேற இடத்துல போயிட்டு வந்து வந்துட்டாரு, அதனால அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்க, இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவெல்லாம் அடிச்சு கொண்டு போடணும், விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டிக்காக வந்து இருக்கும், ரத்தம் தெரிக்க வேண்டிய காட்சிகள் அப்படி இப்படி நிறைய வந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிக்கிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், சாப்பிடும் போது மட்டும் இந்த கேம் வந்து பார்க்காதீங்க, வேணாம். ஓகேங்களா, சாப்பிடும் மட்டும் இந்த கேம் வந்து பார்க்காதீங்க, மற்றபடி எப்போ வேணாலும் வந்து பாருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்வென்ட்ரி. இவன் வந்து பாருங்க எப்படி கிடக்காம பார்த்தீங்கன்னா இல்லையா, அடிச்சு போட்டா எப்படி கிடப்பானோ அது மாதிரியே வந்து கிடப்பாங்க, பிளட்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக வந்து இருக்கும் கேமு, இது மாதிரி நம்ம வந்து தூக்கிட்டு கூட இவனை வந்து போகலாம். இதுக்கப்புறம் இது வந்து சர்வைவல் கேம் தான் கைஸ், அதை வந்து சொல்ல வந்து மறந்துட்டேன். இது வந்து ஒரு சர்வைவல் கேம் தான், நம்ம மைன்கிராஃப்ட்ல என்ன பண்ணுவோமோ ஸோ அதே தான் இதுலேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். வீடு கட்ட போகிறோம், எங்க பாருங்க இந்த பொண்ணு தான் கைஸ், இந்த பொண்ணு பேர் எனக்கு வந்து மறந்து போச்சு, இவங்க பேரும் எனக்கு வந்து மறந்து போச்சு, இவ்வளோ நேரம் ஞாபகம் இருந்துச்சு. அந்த என்ட்ரோவை யோசிக்கிறப்ப இந்த இவங்களோ கேனிபல்ஸ். ஓகேங்களா, கேனிபல்ஸ், ஆமாங்க கைஸ், இவன் வந்து கேனிபல்ஸ். அந்த பொண்ணு பேர் தான் எனக்கு வந்து தெரியல, அது வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமாக இருந்திருக்கும். அங்கே பாருங்க 3 கால் 3 கை இருந்திருக்கும், அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது வந்து ஃபாரஸ்ட் 1 பார்த்துருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபாரஸ்ட் 1 பார்க்கல, இப்போ வந்து ஃபாரஸ்ட் 2கே வந்துட்டேன். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் 1 விளாடாமலே நண்பர்களே 2க்கு வந்து வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு திறமை வேணும் கைஸ், அந்த ஒரு திறமை என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் டேரெக்டாக வந்து 2க்கு வந்துட்டேன். அதே போல் அந்த திறமை யாருக்கு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபாரஸ்ட் 1 பார்க்கல ப்ரோ, ஃபாரஸ்ட் 2 வந்து பார்க்க வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த திறமை இருக்கோ மறக்காமல் அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க கைஸ் ஓகேங்களா. அதே போல் கிராஃப்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக வந்து இருக்கும், அது அப்புறமா நான் உங்களுக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி வந்து காட்டுறேன் கைஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எலும்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கு இருங்க இப்போயே வந்து கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டையோட ஆயுதம் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரியாலிட்டிக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மண்டையில் குச்சை விட்டு சுருவி அதுக்கப்புறம் கயிறை விட்டு கட்டி அவ்வளோதான். இதுதான் நம்மளோட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம், மண்டையோட ஆயுதம். இந்த மண்டையோட ஆயுதத்தை அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அவங்க மறுகை ஆகிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிளட் அப்படி இப்படின்னு நிறைய வந்து கிடக்கும் கைஸ். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் பேர் பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க அப்படியே வந்து விட்டுருக்கேன் ஓகேங்களா. ஆனால் மறக்காமல் லைக் மட்டும் போட்டு போயிடுங்க ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வாங்க ப்ரோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். எல்லாமே வந்து ரியாலிட்டிக்காக இருக்கும், மீன் பிடிக்கணுனாலும் ரியாலிட்டிக்காக தான் வந்து பிடிக்கணும், வீடு கட்டணுனாலும் ரியாலிட்டிக்காக தான் வந்து கட்டணும், ஸோ மரம் வெட்டினாலுமே ரியாலிட்டிக்காக தான் வந்துருக்கும். A to Z இதில் வந்துட்டு A to Zன்னு சொல்ல முடியாது, ஒரு 100க்கு ஒரு 70% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டிக்கு வந்து இந்த கேமில் வந்து இருக்கும் கைஸ் ஓகேங்களா. பாக்கி ஒரு 20 அப்படி இல்லைன்னா 30% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டி இல்லாமல் வந்துருக்கும், மற்றபடி எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கும். வீடு கட்டுறதெல்லாம் பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக இடத்த தேடி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மானிங் வந்து இருந்துச்சு கைஸ், அதை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மான் வந்து ஓடிடுச்சு கைஸ், அடாடே ஏண்டா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஏரோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, போவும் ஏரம் வச்சுருக்கேன், அதில் வந்து கிராஸ் ஏர்கோட காட்ட மாட்டேங்குது பார்த்தீங்களா இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டமாகவே வந்திருக்கும். இதெல்லாம் நாங்கள் போய் லூட் அடித்தோம், ஃபஸ்ட்டு பார்ட் அந்த வீடியோ எடுத்தோன்னா அதிலே லூட்டெலாம் அடித்தோம். ஸோ அதில் வந்து கிடச்சது தான் இதெல்லாமே. மறுபடியும் நாங்கள் வந்து கேவ் ரன்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லை கேவெலாம் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் கைஸ். அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட், ஏன்னா அவன் கத்திட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 3 கை பொண்ணுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு தான் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எவனை கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க, எதுக்கு கத்துனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் வந்து எவனை கத்துனா எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ எவனை கத்துறான் ப்ரோ, எவனை கத்துறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் நானும் பார்த்தேன், எவனையுமே வந்து காணும், அந்த பொண்ணு மாதிரி தான் ஓடின மாதிரி இருந்துச்சு, அப்புறம் யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேராக வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த கேனிபல்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லையா, இவங்க வந்து தண்ணியை கண்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லாம் பயம். ஸோ தண்ணியில் கண்டவன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த கேனிபல்கள் வந்துட்டு தண்ணியில் கண்டா அவங்களுக்கும் வந்து பயம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹவுஸை வந்து பில்டு பண்ணிடலாம், இந்த இடம் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டி இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஹவுஸ் எல்லாம் வந்து பில்டு பண்ண போகிறோம். அதுவும் வந்து மேலாப்பிலே நம்மளால் வந்து பில்டு பண்ண முடியாது, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஹைட் ஏற்றி தான் நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேடி போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு காளான என்ன மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே திரும்பி பார்த்தா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் மேன், பார்த்திங்களா இல்லையா சூப்பர் மேன் மாதிரி, இங்கே பாருங்க கைஸ் சூப்பர் மேன் மாதிரி பின்னாடிலாம் வந்து அந்த கலரில் வந்து படுதாவை கட்டிக்கிட்டு, அதாவது துண்டு குளிக்கிற துண்டை வந்து கட்டிக்கிட்டு அப்படியே வந்து எலும்பு கூட ஆகிடுக்காங்க கைஸ், ரொம்ப காமெடியாக போயிடுச்சு எனக்கே வந்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு மாதிரி வந்து போட்டுப்போம், அங்கேருந்து இங்கே வர மாதிரி நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு போட்டுப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹைட்டு வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மரம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வந்து கிளம்பிட்டேன் கைஸ். மரம் வெட்டலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பாருங்க கைஸ், அந்த கேனிவோட பார்த்தீங்கன்னா இல்லையா, எவனும் பார்த்தீங்கன்னு சொல்லி செவத்தில் விட்டு அடிப்பட்ட பள்ளி மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். டே வாடா வாடான்னு சொல்லிட்டு நானும் இழுக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஈ கேட்கும், வாட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்குது. டே வாடா வாடாங்கிற வரமாட்டுறாங்க கைஸ், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த இடத்த விட்டே நான் வந்து காலி பண்ணிட்டேன். இவன் வேற பாவம் மூச்சடைச்சு செத்து போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மஜாக்கப்புறம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டி போட்டுட்டு இருந்தாரு. சரி பரவாயில்ல, இவனுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஸ்பான் ஆகி வந்து வந்துடுவான். மைண்ட் கிராஃப்டில் எப்படி நமக்கு வந்துட்டு உல்ஃபெல்லாம் வந்துட்டு நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு மேலே போயிடுவோம், மேலே போயிடுனா திடீர்னு பார்த்தா கயிறை கட்டி இந்த மாதிரி மேலே வந்து வந்துடுவான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் நமக்கு வந்து எங்கே போனாலும் வந்துடுவான், இவன் வந்து தொலைஞ்செலாம் வந்து போக மாட்டான். இங்கே பாருங்கள் மரம் வெட்டுறது எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா. அதே போல் மரத்தை இது மாதிரி அப்படி சுற்றி வெட்டினா மட்டும் தான் விழுவோம். நீங்கள் ஒரே இடத்துல மைண்ட் கிராஃப்ட் மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லலாம் கீழெல்லாம் வந்து விழாது. இங்கே பாருங்கள் வெட்டினோன்னா அப்படியே வந்துட்டு இப்போ சாயும் பாருங்களேன், அப்படியே வந்து சாஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டையும் நமக்கு வந்து உடஞ்சி தனித்தனியாக வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா எல்லாமே வந்து உடஞ்சி தனித்தனியாக வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த உட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தண்ணியிலேருந்து நான் வந்து தூக்கி போட்டேன்னா கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து இந்த மரத்தை வச்சு வீடு கட்ட வந்து ஆரம்பிச்சுவாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் வீடு எவ்வளோ தூரம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ரொம்ப ஈஸியாக, மைண்ட் கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை விட இதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரியாலிட்டியாக வந்து கட்டுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடு கட்டுறது வந்துட்டு. ஸோ இந்த பாட்டில் எங்களால் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரில, பார்க்கலாங்க. ஸோ ஓகேங்களா இந்த வந்துட்டாங்க, இந்த வந்துட்டான், அடடே ஏன்டா நீ வேற இந்த வந்துகிட்டு இருக்கா, நம்மள ஒன்றும் பண்ணல. அங்கே பாருங்க மச்சாங்க போகிற காலையிலே அடிச்சா போட்டு அவ்வளோதான், அட்டியை போட்டாச்சு அவ்வளோதாங்க. ஸ்போர்ட் சொல்லிட்டாரு அங்கே பாருங்க, பாரபட்சமே பார்க்காம அவனை போட்டு அந்த அட்டி அடிக்கிறாரு. எனக்கு இன்னும் இந்த அட்டி அடிக்கிறோம், இன்னும் இவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க என் கையிலலாம் எவ்வளோ பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா, அது மாதிரி ரொம்பவே கொடூரமாக இருக்கும் கைஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் வந்து வரும், எனக்கே வந்து தெரியாது, அது எல்லாமே இதுக்கப்புறம் வந்து வரும். இது வந்து ஏர்லி ஆக்சஸ் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஃபுல் அப்டேட் வந்து வரல கைஸ், இன்னும் ஒரு 10 நாளில் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போவே வந்து எவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா. இன்னும் வந்து இது ஏர்லி ஆக்சஸ் தான், ஆனால் இன்னும் ஃபுல் அப்டேட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட தாறுமாறாக வந்து மாறிடும். ஸோ அப்போலாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். கேமோட கான்செப்ட் உங்களுக்கு போக போக வந்து புரியும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோன்னு கான்செப்ட் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம வந்து சர்வே பண்ணணும், அந்த 3 பேரையும் வந்து காப்பாற்றி நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும். இங்கேயும் விட்டுட்டும் போகலாம் கூட்டிகிட்டும் வந்து போகலாம் கைஸ் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதான் வந்து கேமோட ஒரு ஸ்டோரி. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தான் கேம் பிளேவே ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கங்கே கேம்ப்லாம் போட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு கிராஷான ஹெலிகாப்டர் இருந்துச்சு. இது வந்து தமிழ் பிசி கேமர் வந்து ஹெலிகாப்டரா இல்லை வேறு ஏதாவதான்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மஜாக்கோ ப்ரோவும் வந்து லூட் அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ, லூட் வந்து கிடக்கு ப்ரோன்னா என்ன ப்ரோ நீங்கள் தான் எல்லா லூட்டையும் எடுத்துட்டீங்களா, அப்புறம் எப்படி ப்ரோ மஜாக்கோ ப்ரோக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாருக்குமே வந்து லூட் இருக்கும் கைஸ் ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓப்பன் ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ அதான் கான்செப்ட் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் அந்த ஹெலிகாப்டரில் வந்தீங்கன்னா பாவங்க எங்கே பார்த்தாலும் எலும்புக்கூடி மண்டை ஓடு இதான் தான் கிடக்குது, வேறு எதுவும் நல்ல விஷயமே பார்க்க முடியல. எதை சாப்பிட்டாலும் வந்து எழுத்து குறையுது, அப்புறம் வந்து ஸ்டாமினா குறையுது, அப்புறம் என்னென்னமோ ஆகுது ஓகேங்களா. கிரெனேட்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் நேராக போய்ட்டு மரத்தை விட்டு வீடு தான் வந்து கட்டணும். இப்போ வந்து தூங்குற டைம் வேறு ஆயிடுச்சு. தூங்குறது வந்து அப்படியே வந்து படுக்கிற மாதிரி அந்த மைண்ட் கிராஃப்டில் காட்டுவாங்களே ஸோ அது மாதிரிலாம் வந்து இருக்காது. இதை தூங்குறதே வந்து காட்ட மாட்டாங்க, ஒரு அப்படி கண் அப்படி மூடி கண்ணு மூடில ஒரு இருட்டாகி திறக்கிற மாதிரி இருக்கும், விடிஞ்சிடும் ஓகேங்களா. அந்த ஒரு கான்செப்ட் தான், 2 தடவை கூட வந்து தூங்கிக்கலாம். இதில் கரெக்டாக இருக்கணும் கைஸ், எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே வராது கைஸ். இங்கே பாருங்கள் அந்த 3 கால் பொண்ணு 3 கை பொண்ணு இருக்குது பார்த்தா, 3 கால் 3 கை பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே வராதான், ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா, கண்டிப்பாக யார்கிட்ட வரும். பட் என்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துருக்கு கைஸ். எல்லாரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ப்ரோங்க பாருங்க ப்ரோ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட என்னமோ வந்து கொடுத்துட்டு போகுது ப்ரோ, என்கிட்ட கொடுத்துட்டு போகுது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எங்கள்கிட்டலாம் வரல, நான் பக்கத்தில் போனாலே பறந்து ஓடி போயிடுது, உங்கள்கிட்ட மட்டும் எப்படி ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கே தெரில ப்ரோன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் ப்ரோ என்னன்னு தெரில ப்ரோ, என்னமோ வந்து தந்துச்சு, அது என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்கே வந்து தெரில. அதை தான் நானும் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. அந்த பொண்ணு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஹெல்ப் பண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே கைஸ், அந்த ஆலோவேரான்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், அந்த ஆலோவேரா தான் நமக்கு வந்து தந்தது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணு மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சு. இங்கே பாருங்க என்கிட்ட வந்துருச்சு. மஜாக்கோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கால் 3 கை ஓகேங்களா. இது வந்து 4 ஆம்ஸ்லாம் கிடையாது, 3 ஆம்ஸ் 3 லெக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருக்கிட்டையுமே இந்த பொண்ணு அதளவுக்கு போவோம். பட் என்கிட்ட வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு, இந்த லாபிலே ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்திருக்கு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. இந்த பொண்ணு வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த பொண்ணு நமக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுமா, இதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த பொண்ணை கில் பண்ணிட்டா கேமு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. ஆனால் இந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணும், ஆனால் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லாங்க இங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேனிபல்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. அவங்க பேர் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த பேரே கேட்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த கேனிபல்ஸோட கேம்பிங் வந்து இங்கே தான் இருக்குது. இவங்களை வந்து அடிச்சோன்னு வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நமக்கு வந்து லூட் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகேங்களா. கிரெனேடை எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டோம் கைஸ், கண்ணாமண்ணு வீச ஆரம்பிச்சிட்டோம். இங்கே லீடர் மாதிரி ஒருத்தன் அவன் ஹைட்டாக வந்து இருப்பான், அவன் வந்துடுவான் ப்ரோ. இங்கே பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு லெவலப் வந்து ஆகுறோமோ அதே அளவுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதிகமாகவே அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், அதாவது ஒரு பலமாக வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அந்தளவுக்கு கொடூரமாக. இந்த பாருங்க இவனே தான் இருங்க கரெக்டாக குண்டை போட்டுருவோம். நான் வந்து குண்டை போட்டுட்டேன் கைஸ். இங்கேருந்து குண்டை போட்டாங்க 2 பேர் நிற்கிறாங்க. அங்கே பாருங்க 2 பேர் நிற்கிறாங்க. நவருங்க ப்ரோன்னா அவனும் காலி ஆகிட்டாங்க, இவங்க 2 பேரும் வந்து காலி ஆகிட்டாங்க. அந்த பாருங்க அவனும் வந்து காலி, இவங்க 2 பேரும் வந்து காலி. கரெக்டாக இந்த 3 பேருக்கு அந்த ஹைட்டாக இருந்தானா அவனுக்கு நடுவுலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஜாக்கோ கேமிங் நிரஞ்சன் ப்ரோன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் கரெக்டாக அந்த 3 பேருக்கு சென்டரில் போய் என்னோட கிரெனேட் வந்து விழுந்துருச்சு. வெடிச்சது பாருங்க, 3 பேர் வந்து காலி ஆகிட்டாங்க. அவன் தாங்க பாவுங்க அந்த ஹைட்டாக வந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிசி கேமரா மண்டையில் அடிச்சு காலி பண்ணி கட்டி போட்டானுவோம். அதாவது நம்ம வந்து கில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேனிபலோட கேம்பில் வந்துட்டு இது மாதிரி கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்டமே ரத்த கலரியாக கிடக்கு கைஸுங்க. அப்புறம் பக்கெட்டு கிக்கெட்டு என்னென்னமோ வச்சுருக்காங்க. இவங்க தான் வந்து கேனிபல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. இவனை வந்துட்டு இவங்க தான் கேனிபல்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, எனக்கு வந்து சரியாக தெரில. அதை வந்து கரெக்டாக கேட்டுட்டு பார்ட் 2வில் வந்துட்டு பயங்கரம் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்ட் 2வில் தான் இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, இவனுக்கு பாருங்க கைஸ், தலையிலேருந்து காலு இதுவரையும் கிழிஞ்சு போய் கிடக்கு கைஸ். என்ன கருமோனே தெரில, கொடூரமாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு கண்ணா போனான்னு இருக்காங்க கைஸ், என்னென்னமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப பெரிய சம்பவமாக இருந்துச்சு. எனக்கே அதை பார்க்க கொடூரமாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஏன் காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து காட்டல. அந்த கொடூரமான சம்பவத்திலாம் காட்டலாமா வேணாமாங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள். நான் காட்டுறேன். ஓகேங்களா, காட்டலான்னு சொன்னீங்கன்னா காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு பயங்கரமான சம்பவத்தை வந்து முடிச்சுட்டு நாங்கள் நேராக என்ன பண்ணோம், கெல்வின்கிட்ட போய் போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டவே இல்லை. கெல்வின் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு நோட் இருக்கும் கைஸ். அவனுக்கு வந்து காது கேட்காது, அதாவது கால் ரெண்டு டமாரம் ஆகிடும். ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்தேன்னா ரெண்டு கால் சைட்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா அவனுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்டில் எழுதி அவன்கிட்ட வந்து காமிச்சோன்னா நம்ம சொல்கிற ஒர்க் எல்லாத்தையும் வந்து அவன் வந்து பண்ணுவான். பில்டு பண்ண சொன்னால் பில்டு பண்ணுவான், ஃபயர் மூட்டை சொன்னால் ஃபயர் மூட்டுவான். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபிஷ் பிடிக்க சொன்னால் ஃபிஷ் பிடிப்பான். ஸோ அது எல்லாமே வந்து பண்ணுவான். இங்கே ஒருத்தவன் கிடக்கான், இவனை போட்டு அந்த அடி அடிச்சு கிடக்காங்க பாவங்க இசைவீங்க. ஆனால் வந்துட்டு வரப்போ போகிறப்போனா அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயும் கொடூரமானவெல்லாம் வருவாங்க. அவனெல்லாம் ரொம்ப பவராக இருப்பாங்க. வந்து அடித்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து காலியாக அந்தளவுக்கு தரமாலாம் இருப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேமில் எவ்வளோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% தான் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பலாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கேமில். நான் இப்போ வரையும் ப்ளே பண்ணதில் ஒரு 1% அப்படி இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் கேமே வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த கேமே வந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. இதுதான் எங்களோட பேசிக். இன்னும் வந்து கட்டி முடிக்கல, இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கட்டணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு லேயர் 2 மட்டும் தான் வந்து போட்டிருக்கோம். மேலே இன்னும் வைக்கணும். எங்களை வந்து ரொம்ப டைம் ஆகுது மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து வந்து வரத்துக்காக. ஸோ அதனால் இப்போதைக்கு இப்படி வந்து வச்சுருக்கோம் கைஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹவுஸ் எல்லாமே வந்து பில்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ பிளேயர் சன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ப்ரோ பிளேயர் நிரஞ்சிவி ப்ரோ நம்ம சொல்லிட்டு இருந்தார். ஒரு அடி தான் அடித்தார், திடீர்னு பார்த்தா கூர்ப்பாயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மஜகோபுரம் அது மேலே ஏறி நின்னாரு. பார்த்தா என் வயிற்றுக்குள்ளே போயிட்டு ப்ரோ அப்படிங்கிறாரு. அது வந்துட்டு ஒரு இது அம்புன்னு நினைக்கிறேன், என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்க போது. ஆர்மர்லாம் எலும்பு கூடலே நம்ம வந்து செய்யணும், எல்லாமே அது மாதிரி தான் பண்ணணும்னா பயங்கரமாக இருக்க போது கைஸ். கேமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. இந்த பாட்டெலாம் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டுங்கிறதுனால ஒரு இதாக வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வர பாட்டிலலாம் நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வந்து பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக. ஓகேங்களா, இப்போ தான் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகான் தட்டி ஆள் வச்சுருங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், நான் இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். பார்ட் 2வில் இன்னும் பயங்கரமான சம்பவம் வந்து பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். பாய்.